சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. உங்களுக்கான மீன ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். மீன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்திலே வீற்றிருக்கிறார். பதினோராம் பாவ அதிபதியோடு வீற்றிருக்கிறார். அதே போல ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதே போல நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போலதான் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அசுபராக வரக்கூடிய சுக்கர பகவான், அவரும் பாத்தீங்கன்னாக்கா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்ப மீனராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் ஸ்தான அதிபதி வேண்டுமானால் பதினொன்னு லாபஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா இங்க பாத்து நீங்க மீன லக்னமாக கூட இருக்கலாம். மீன ராசியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நீங்க மீன லக்னமாக இருந்தாலும் சரிதான், மீன ராசியாக இருந்தாலும் இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மீன லக்னமாக இருந்தாலும் சரிதான், மீன ராசியாக இருந்தாலும் சரிதான், தொழில் ஸ்தான அதிபதி வேண்டுமானால் லாபஸ்தானத்தில் இருக்கலாம், லாபஸ்தான அதிபதியோடு இணைந்து இருக்கலாம். உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்தை அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஆனால் தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க, மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் முழு அசுபராக மாறி பத்தாம் இடத்திலே சென்று பத்தாம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொள்கிறார். ரெண்டு பன்னெண்டாக சனியும் கேதுவும் அந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவனுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு மூணு ரெண்டு ரெண்டு பன்னெண்டாக சனியும் கேதுவும் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், வர்த்தகம் செய்பவராக இருந்தாலும், எந்த விதமான கடை வச்சுக்க எந்த மாதிரியான தொழில் வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். தொழில் துறையை பொறுத்தவரையிலே மிதமானதாக இருக்கும், மீடியமான வியாபாரம் இருக்கும். வரவு செலவுகள் ஆகட்டும், பணங்காசு ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே மிதமானதாக இருக்கும். வரவு செலவு அதிகரிக்குமா சாமி அப்படின்னு கேட்டா, அதிகரிக்க வாய்ப்பில்லை, கொஞ்சம் மீடியமானதாக இருக்கும். வரவு செலவு மிதமானதாக இருக்கும். கேட்ட இடத்துல எனக்கு பணம் கிடைக்குமா சாமி, என் கம்பெனிக்காக ஒரு வளர்ச்சிக்காக கேட்டிருக்கிறேன், அல்லது என் கம்பெனிக்கு ஒரு புதிய முதலீடு, தொழில ஒரு புதிய முதலீடு போடலான்றாங்க, கம்பெனிக்கு ஒரு மிஷின் வாங்கலான்றாங்க, ஒரு ஏதேனும் ஒரு பொருள் வாங்கலான்றாங்க, இல்ல கம்பெனி இடமாற்றலாம், ஒரு ரெனோவேஷன் பண்ணலாம், ஏதேனும் ஒரு மாற்றத்தை நீங்கள் மனசுல உள்ள நிலைநிறுத்திருப்பீர்கள். அது எந்த மாதம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுதான் அங்க கேள்விக்குறியாக அமைகிறது. அப்ப தொழில் துறையை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களுக்கு மிதமான மாதமாக இருக்கும். தொழில தடைகள் இருக்குமா சாமின்னு கேட்டா, ஏற்கனவே உங்களுக்கு தொழில தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தொழில தடைகள், இதெல்லாம் வந்து உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் கரெக்டான ஜோதிடம். அப்போ அந்த தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் அந்த பழைய தடைகள், ஸ்ட்ரகிளிங், சில இதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண என்ன பண்ணணும், நீங்க அது கூட டிராவல் பண்ணணும். தொழிலை நீங்க ரெண்டாவது அதான் கவனிப்பீங்க. அதனாலதான் அங்க தொழில ஒரு மந்தநிலை ஏற்படுகிறது. ஏன் அது நடக்குதுன்னா, கடந்த காலங்களில் இருந்து வரக்கூடிய அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து வரவு செலவு சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட, ஹவுஸ் ஓனர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எதிரிகள் சம்பந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுக்கு தொழில இந்த மூன்று விஷயங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனையை நீங்க முடிக்கக்கூடிய காலமாக, தொழில வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகையினால உங்களுக்கு இந்த மாதம்
தொழிலை பொறுத்தவரையில நீங்க தொழிலை பொறுத்தவரையில உங்களுக்கு மிதமான மாதமாக அமைகிறது மீன ராசி அன்பர்களே. மிதமான வருமானம், மிதமான தொழில், அதே போல மிதமான வர்த்தகம் இவை இருக்கும். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் நான் முன்னாடி சொன்னதுதான், ஏன்னா பத்தாம் பாவத்துல எட்டாம் அதிபதி அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த எட்டாம் அதிபதிக்கு அல்லது பத்தாம் பாவத்திற்கு 2-12 சனியும் கேதுவும் அமர்ந்து கொண்டு தடையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஜனவரியில டிசம்பர் ஜனவரியில தான் அவங்களுக்கு இந்த கொரோனா டைம்ல கூட நான் வேலை செஞ்சிட்டேன் சாமி, இப்ப சமீப காலமாக தான் எனக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம், வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது. இதேனும் உங்களுக்கு சிறு வேலை கிடைத்தாலுமே கூட அந்த வேலைக்கு நீங்க உடனடியாக சென்று ஜாயின் பண்ண வேண்டும். எனக்கு பெரிய வேலைதான் சாமி கிடைக்கணும், பெரிய சம்பளம் தான் கிடைக்கணும், 70,000 சம்பளம் வேணும், 40,000 சம்பளம் வேணும்னு கேட்கறது கூடாது. எந்த வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும், கிடைக்கின்ற வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது புதிய பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தொழில இருந்து வரக்கூடிய மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள், மன சங்கடங்கள், உறவு முறைகளால சங்கடம் சாமி, ரிலேஷன்ஷிப்பால ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸால ப்ராப்ளம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸால ப்ராப்ளம், இல்ல சக நடிகர்களால ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதேனும் ப்ராப்ளம் வெளியில சொல்ல முடியாது சில விஷயங்களை, அந்த மாதிரி இருக்குமே ஆனால் அந்த மாதிரி மறைமுக ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகக்கூடிய, அந்த ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் சினிமா துறையை பொறுத்தவரையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்ததாக மீன ராசிக்கான அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னா, மூணுல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு தொடர்பு, அரசியலுக்கு தேவையே துணிவு ஒன்றுதான், நல்லா பேசணும், நல்லா தைரியசாலியா இருக்கணும், துணிஞ்சு எங்கேயும் இறங்கணும். இதுக்கு யாரு ரெண்டு பேர் தேவை, யாரு செவ்வாயும் ராகுவும் ஒன்று சேர்ந்திருக்கிற அடிச்சு பேசுவாங்க, எல்லாம் அடிச்சிட்டு பேசுவாங்க. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய அல்லது மீன லக்னத்தை சேர்ந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள், அரசியல் வாய்ப்பு அதிகரிக்கும், அரசியலில் உங்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும், புதிய வரவுகள், பண வரவுகள் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், லாபம் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ள மீன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொந்தரவுகள் இவையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போறதா இருந்தா அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியது இருக்கும். ஆனால் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும், வேலை சுமை அதிகரிக்கும், வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகரிக்கும், கொஞ்சம் உங்களோட தொழிலையாகட்டும், உங்க ஆரோக்கியத்திலேயாகட்டும், நீங்க உங்க ஆரோக்கியத்துல முதல்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அடுத்ததாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிளாட் ப்ரமோட்டர் மற்றும் ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து இதுவரை நல்லாதான் சமீபத்தில் அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே சரியானதாகவே இருந்திருக்கும். இப்ப ஏதோ ஒரு மாற்றங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்கும். இதை எப்ப சாமி, இதை எப்படி சாமி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கறது அந்த ப்ளூ மெட்டல் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கேள்வியாக இருக்கும். அது டிரான்ஸ்போர்ட், லாரி சம்பந்தப்பட்டது நிறைய செலவு வைக்குது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. அதே போல அரசு அதிகாரிகளால பிரச்சனை, வேலையாட்களால பிரச்சனை, அங்க மிஷின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சமமான ஒரே மாதிரி ப்ராப்ளம் வராது, எல்லாருக்கும் கடன் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு பிசினஸ் நல்லா இருக்கும், கடனே இருக்காது, ஆனா அரசாங்க அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டார்கள்,
சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது. எவ்வளவு நம்ம என்ன பார்த்தா கொஞ்சம் ரகசியமா கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு நம்மள பார்த்தா. அப்ப அந்த மாதிரி மறைமுக ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகிறதுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். மறைமுக பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு இந்த மாதம் வழிவகை செய்கிறது மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பம் மற்றும் மனைவி. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் விலகும். அதே போல குடும்பத்துல இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த மாதிரி மாமியார் பிரச்சனையா இருக்கலாம், மாமனார் பிரச்சனையாக இருக்கலாம், தங்கச்சி பிரச்சனையா இருக்கலாம், நாத்தனார் பிரச்சனையாக இருக்கலாம். அதிகமா இந்த மாமியார் ப்ராப்ளத்தாலதான் நிறைய பெண்கள், பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி என்று சொல்வதை போல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை இடையே ப்ராப்ளம் வருவதற்கு நிறைய இடத்துல இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு என்ன சாமி பிரச்சனை, இதுக்கு இது எப்படி சாமி தீரும் அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமாக அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரங்கள் உண்டு. அது எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரியான பூஜைகள் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், இதெல்லாம் கூட நம்மகிட்ட சாஸ்திரத்துல இருக்குது. அப்ப கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று நாங்க ஒன்று சேருவோமா சாமி அப்படின்னு கேட்டா ஒன்று சேர்வீர்கள் அப்படின்னு மங்களகரமான வாழ்த்துறைகளை நான் வாழ்த்துகிறேன். அதே போலதான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நீண்ட நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் திருமணம் நடக்கும் அல்லது திருமணம் உறுதியாகும். பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க சாமி பொண்ணே அமையல, பிராச்சித்தம் பரிகாரம் நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு அமையலன்னு சொன்னாலுமே கூட நிச்சயமாக மீனராசினர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்கும் யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்பாடு இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. நம்ம ஆரோக்கிய செலவுகள் வீண் விரயங்கள் இருக்கும். ஆகியனால இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பண தட்டுப்பாடுகள் இருக்கும். மறைமுகமாக சொல்லியில சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது சரியாகக்கூடிய காலம். இந்த காலத்தை இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சி